ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சிங்க் ஆகிற அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றணும். மைதா எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுக்கணும். இந்த ஆட்டட் கண்டெய்னரை மூடி 2 டேஸ் சோக் பண்ணோம். 2 டேஸ் சோக் பண்ணி பார்க்கலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வச்சோம்னா அதெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. செம வாசம். இந்த ஆரஞ்சு ஜூஸே இல்லை, நல்லா இழுத்துக்குச்சு பாருங்களேன். செம உருஞ்சிருக்கு. இப்போ நம்ம ப்ளம் கேக் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு கேரமல் சிரப்பு செய்யணும். ஃபஸ்ட்டு அதுக்காக 2 ஸ்பூன் ஆஃப் சுகர், 1 சுகர். இப்போ ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறிட்டேக்கணும். இப்போ மெல்ட் ஆகிட்டு இருக்குது, நல்லா நமக்கு வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போதான் ஸ்ட்ரெச்சர் கிடைக்கும். இப்போ இது ப்ரௌன் ஆகி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்து கீழே வச்சோம்னா கட்டி ஆகிடும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் சேர்க்கணும். சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேக் பண்ணதுக்கு முன்னாடி குக்கரில் கொஞ்சம் மணல் போட்டு ப்ரீஹீட் பண்ணணும். Thank you.
சைடில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு எடுக்கணும், அப்போ தான் சைடில் ஓட்டம் வரும். இப்போ கொட்டலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எடுத்தாச்சு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். வா, செம ஸ்மூத் இருக்குது. பாருங்கள், பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. மேலே முந்திரி. சரி, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மெரி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எங்களை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.